ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம் ஸோ எங்கே போனோம் எப்படி வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுடைய நாகாஸ் மீடியாவில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அங்கே வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கூடயே வாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ எங்கே நிற்க போகிறது ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போயிடலாம் வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா டெரகோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டா சீனிவாசர் மாதிரி ஒரு கடை இந்த வில்லர் சாமி படத்தில் ஒரு வரல ஏழை கோட்டா சீனிவாசர் இலை அப்படிங்கிற அது மாதிரி ஒரு கடை பார்த்தோம் சூப்பராக அழகாக இருந்தது ஆமாம் அங்கே வாய்ஸ் நான் பேசி இருந்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து சுற்றி பஸ் அது இதுன்னு போக வர இருக்கவும் அப்படியே நம்ம வந்து பண்ணலை அந்த வாய்ஸை போடலை அதனால் நான் டப்பிங் கொடுத்துருக்கேன் சரி நம்ம தஞ்சாவூருக்கு வந்திருக்கோமே தஞ்சாவூர் நாளே தலைவட்டி இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய விற்குமே ரெண்டு மூணு ஐட்டத்தை வாங்கி காரில் போட்டுட்டு ஜவு ஜில்லுன்னு அப்டி சென்னை கிளம்பறா நினைச்சிட்டு இங்கே வந்தோம் ஆக்சுவலா நாங்கள் கோவில் இதுக்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் வாங்கலை ஏன்னா குழந்தைங்கலாம் வச்சுக்கிட்டு போட்டு இழுத்துக்கிட்டு போட்டு உடச்சே கிடக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கடையில நம்ம வந்து பூண்டிக்கு போற வழியில லைட்டாக ஒரு விஷயங்களை பார்த்து வாங்கிக்கலாம்னு உள்ளே போயிருக்கோம் ஸோ வந்து அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நான் என்ன பார்த்துருக்கேன் மண்ணில் வேணா சட்டி கடாயி இந்த மாதிரி தான் மாதிரிதான் பாத்திருக்கேன் இருக்க மூலைய மண்டையில் மண் பார்த்துருக்கேன் அதனால நான் உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து உருளி உருளி வந்து பாத்தீங்கன்னா ஆமை ஷேப்ல அதாவது நம்மளுக்கு அந்த அண்ணா கிட்ட நான் கேட்கும் போது சொன்னாங்க இதுவும் ஒரு அவதார மச்ச அவதாரம் என்னவோ சொன்னாங்கல்ல தெரியல எனக்கு ஆமாம் எனக்கு வந்து என்ன அவதாரம்னு சரியா தெரியல பட் வந்து வீட்டில் வந்து இந்த அதில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சோம் அப்படின்னா அதை நான் அந்த அண்ணாட்ட கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க நல்லது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஷேப்பில் மட்டும் இல்லை மீன் மாதிரிலாம் ரொம்ப அழகா இருந்தாங்க அதே மாதிரி இப்போ குட்டி வீடுக்கு குட்டியா பெரிய வீட்டுக்கு பெருசா அப்படின்ற மாதிரி பெருசா இருந்துச்சு எனக்கு வந்து நான் மகிட்ட சொன்னேன் மச்சா நம்ம சொந்த வீடு வந்து கட்டிட்டு அந்த வீட்டுக்கு நடுவில் இதை வைக்கணும் அப்போல்லாம் தம்பி பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் நம்ம தொடக்கூடாது நம்ம தொட்டால் உடஞ்சி போயிடும்ன்ற பயத்தில் தொடாமல் இருக்கணும் அந்த மாதிரி விவரம் வந்ததுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வந்து ஆமையோட இது இருக்கு இது வந்து வீட்டில் வச்சாக்க நல்லதுல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வானத்தை போல விஜயா இந்த மாதிரி பேசி ஆகணும் நான் நரிமுகத்தில் முழிச்சா ராசி நினைச்சாக்க எதுக்கு வீட்டில் பூனை வளர்க்குறாங்க நிறைய வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு போக வேண்டியதான் ரொம்ப அறிவாளி நீங்க சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு சிங்கம் பார்த்தேன் நான் அந்த பக்கத்துல அங்க பாருங்க பாத்துக்கி நிக்கறாங்க மூணு சிங்கம் ஒண்ணேோட சேர்த்து என்ன சேர்த்து அடடடடா ஆ மொத்த நீங்க எல்லாம் மனுஷ பிரிவில வர மாட்டீங்க போல இருக்கு அதான் அனிமல்ஸ்ல சொல்லிட்டு கிடக்குறீங்களா பாக்கற சிஸ்டர்ஸ் இனிமே எங்களை எங்கயாவது பாத்தீங்கன்னா கூட்டு போய் ஜூல விட்டுறாதீங்க நீங்க தான் மனுஷங்கள இல்லையாடான்னு சொல்லி சோ இந்த மாதிரி ஊர்லி பாருங்க இது பாத்தீங்கன்னா மெயின் ஷேப்ல தான் நான் எடுக்கற பின்னாடி வாளு முன்னாடி வாய் நடுவுல வந்தீங்கன்னா அந்த ஊர்லி வச்சிருக்காங்கல இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தி அலகலகா பூ என்னன்னா இந்த மாதிரி உருளெல்லாம் நம்ம வச்சோம் வைங்கள நம்மளுக்கு வந்து டெய்லி பூ கிடைக்கணும் இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் பூ இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து இதிலாம் போட்டு வச்சோம்னா கண்டிப்பா வந்து வீட்டை நம்ம காலையில இருந்துச்சு பார்க்கும்போது அப்படி பூ இல்லாட்டி அட்லீஸ்ட் டெய்ல கொஞ்சம் பருப்பாவது போட்டு வைங்க ஏன்னா அதுவும் பூ தானே பருப்பு பாய் என்னடா ஏதோ யோசிக்கிறேன் அதனால ராமா இங்கே பாருங்க இந்த ரெண்டு சிங்கம் நான் தான் மகைய சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு சிங்கம் வாங்கி வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சுட்டு நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிடோன்னா வீடு பாக்குறதுக்கு அப்படியே கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந் அதாவது மண்ணுல இவ்வளவு கப்பேர் இருந்தது இல்லைன்னா ஈர ஈரப்பட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும் நீங்கள் வந்து போர்வை போட்டு பூத்து வச்சிருக்கேன் நல்லா படுதாவா கம்பீரமா எடுச்சுன்னா துரு பிடிச்சிருப்பா அதுக்காக தான் சொன்னேன் என்ன அர்த்தம் இதுக்கு நம்ம கம்பீரமா இருந்துச்சுன்னா சிங்கம் கம்பியில ஈரப்பட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும் அம்மா என்னைய காப்பாத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்பா பாருங்களேன் செம்ம அழகாக இருந்தார் அதாவது இது வந்து இந்த யோகாவில் ஒரு இது சொல்லுவாங்க சப்பலாங்கல் போட்டு உட்கார்றது இல்லாமல் வேறு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொஷனில் உக்காந்துருந்து அவரை பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்தார் இது வந்து நம்மளுக்கு பூக்கூட கோவில் கொண்டு போகும்ல அந்த பூக்கூட பார்க்குற எல்லாத்தையும் வாங்கின இருந்துச்சு அதான் மகி சொன்னார் இது எல்லாத்தையும் சென்னைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆயிடுவேன் இங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதா இல்லை உருட்டிக்கிட்டு போகிறதா அப்படின்னாரு ஸோ இது எல்லாமே உனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட்டி அதாவது வீடெல்லாம் கட்டிட்டு கடவுள் புண்ணியத்தில் வந்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குபேரர் பானை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இது குபேரர் பானை இல்லை வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் இது வைக்கிறது குபேர்பான சோ வந்து இதுல வந்து நம்ம இந்த फ्लावरலாம் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது ஆமா தண்ணி ஊற்றி இதுலயே फ्लावर போட்டுக்கலாம் அது மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா வாஷ் பெரிய பெரிய பூ கொத்து வாங்கி அதல நட்டு வச்சுக்கலாம் இல்ல அப்படி செட்டா டெய்லி தண்ணி ஊற்றி டம்ளர் போட்டு சோ இந்த மாதிரி பாக்குறதுக்கு பாருங்களேன் செம்ம அழகா இருக்குல்ல குதிரை இழுத்துக்கிட்டு போறாப்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் தான் குபேரர் பானை நினச்சிக்கிட்டு ஓவர் வழக்கம் கொடுத்துட்டேன் கடைசியில் உள்ளே போய் அந்த அண்ணா கிட்டே கேட்டால் இது குபேரர் பானை இல்லைம்மா அது வேறேன்னு சொல்லி காமிச்சாங்க பட் இந்த இதை இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு சொந்த வீடு இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இல்லை ஆமாம் இல்லை அதெல்லாம் என்னத்துக்கு அப்படி தோணும் ஆனால் அதை நம்ம நினச்ச இடத்துல ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்குள்ளே ஸோ அது மாதிரி இந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அடுத்து இந்த ஐட்டம் பாருங்களேன் நல்லா கார்த்திகை தீபம் அந்த பொருளை பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கும் அது உடஞ்சு கிழந்து ரொம்ப அவ்வளவுதான் காண்டாயிரம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து பார்சல் பண்ணி கொண்டு வந்து என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஸோ இந்த இதில் வந்து கார்த்திகை தீபத்தப்ப நம்ம வந்து அழகாக நடுவீட்டில் வச்சு சுற்றி பூவால் கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சோன்னு வைங்களேன் அப்படியே அதை நினைச்சு பாருங்களேன் அந்த அழகை சரியான அழகாக இருக்கும் லேடிஸ்க்கு பிடிச்ச ஐட்டங்கள் இது எல்லாமே ஸோ நான் வந்து உண்டியல் பேர்டு அடுத்து வீடு மாதிரி அப்புறம் பிக்கு அப்புறம் வந்து இது ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் உண்டியல் என்னென்னா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அது மூடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல மண்ணு உண்டியல் வந்து ஆனா அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் மண்ணு உண்டியல்னா நம்ம அப்பப்போ காசை எடுக்க மாட்டோம் காலில் காசு போட்டு சாயங்காலம் எடுத்துடலாம் நம்மளே மூடி போட்டோம்னா அப்படி போட்டு இப்படி உருவிடுவோம் அதனால வந்து மூடு நாப்பில் இருக்கிற உண்டியல் வந்து பெஸ்ட்டு அடுத்து இவர் பாருங்களேன் இவர் பேர் என்னது புத்தார் அவர் வேற மாதிரில இருப்பாரு புத்தார் தான் ரொம்ப அழகா இருந்தாங்க இன்னொன்னு வந்து கருப்பு கலர்ல ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க செம்ம அழகாக இருந்தாங்க இங்க பாருங்க யானையோட ஸ்டாச்சு எல்லாம் செம்ம அழகே இது ஓடப்போ நாய்க்குட்டி எனக்கு அப்படியே ம் அது அப்படியே இப்படி நாடிய பிடிச்சி இப்படி கிள்ளனு போல இருந்துச்சு செம்ம அழகா இருந்துச்சு எல்லாம் உண்டியல் தான் இவ்வளோ ஐட்டத்தை காட்டுறீங்களே நீங்க என்னதான் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கலாம் சொல்கிறேன் நாங்கள் என்ன வாங்கணுங்கிறது ஆமாம் ஸோ இதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்ணுலேயே ஹேண்டலோட சேர்த்து ஒரு லிட்டும் கொடுத்து நம்மளுக்கு வந்து பேன் மாதிரி இருக்கு பேன் தான் சூப்பரா இருக்குது என்னென்னா சில பேர் வந்து மண் பாத்திரம்லாம் வந்து அந்த காலத்து டிசைனாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம்ல இப்போ வீடெல்லாம் நல்லா மாடனாக கட்டி வச்சுட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சில பேர் நினைச்சோன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது மண்ணுலயே மாடல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் போற போக்கு போற பாக்கு இல்லை பாக்கு மாதிரி போகிற போக்குவரத்து பார்த்தீங்கனாக்க எல்லாத்தையும் நம்ம மண்ணிலே வாங்கி செய்கிற மாதிரி வந்துடும் போல இருக்கு எல்லா பொருளையும் உண்மையாகவே இதோ நான் இப்போ கையில் எடுத்த பாருங்களேன் ஜக்கு இது வந்து மூடியோடு அந்த தண்ணி ஊற்றுறதுக்கான இடமும் கொடுத்து பைப் மாதிரி கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த இது அதாவது நம்ம குட்டியாக தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்க பாருங்களா இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்களேன் குழம்பு மிஞ்சி போச்சுன்னா அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ மாடனா இருக்கணும் பட் எனக்கு வந்து மண் பாத்திரத்திலேயே மாடனா இருக்கணும் வாத்து தண்ணியில் உற வாத்து கிடையாது அதுக்குள்ள தண்ணி ஊத்தி வைக்கிற வாத்து அதுலயும் பூ போட்டு வச்சுக்கலாம் அதுலயும் பூ போட்டு வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அகல் விளக்கு பொருத்தி அது மேல இதை தூக்கி வச்சிடணும் இதை வந்து நைட்டில் அம்பா நம்ம வந்து நம்மளுடைய பெட்ரூம்ல வந்து கார்னர் டேபிள் இருக்குல்ல அதுலலாம் வச்சோம்னா செம்ம அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு கார்னர் டேபிள் தான் கிடையாது நடுவில் டேபிள் இருந்தாலும் வைக்கலாம் ஏன்னா அது நல்லா இருக்கும் இல்லை அது தூக்கத்தில் எழுந்திருக்கும் போது கால் தட்டி உடஞ்சிச்சு என்ன பண்ணுறது இது தோசைக்கல் எப்படி இருக்கு பாருங்க தோசைகள் இதுல வந்து தோசை ஊற்றி சாப்பிடலாம் ஆப்பம் ஊற்றி சாப்பிட்லாம் தேவைப்பட்ட ஆம்லெட் போட்டு கூட திங்கலாம் ஆமா அப்படிலாம் தட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் போகிறது எடுத்து ஒரே அடித்து போட்டுடலாம் ஆமா அவரு ஒன்னும் சட்டி உடஞ்சி போயிடும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்தது கருப்பு கலர் இது வந்து அப்படியே நேச்சுரலாக அந்த மண் கலர் இருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க எனக்குன்னா இது வந்து இந்த குருவிக்கு கூடு வைப்போம்ல அது மாதிரி உள்ள நம்ம ஏதாவது போட்டு வச்சுட்டு அவங்க வந்து கூடு கட்டி சாப்பிட்டுப்பாங்க நான் நினைச்சுதான் சொல்லியிருக்கேன் பார்க்குற சிஸ்டர் சொல்லிடுங்க இது வந்து நம்மளுக்கு தேங்காய் மாதிரி இருக்கு பாருங்களேன் தேங்காய் ஷேப்ல இருக்குது உள்ள விளக்கு அகல் விளக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து குதிரை அதாவது மாட்டு வண்டி மாட்டு வண்டி இருக்குல்ல அந்த காலத்து மாட்டு வண்டி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி விஷயம் நான் இப்போ எடுத்து உங்களை காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா டேக்கோட்டாலே ஜுவல்லரி சூப்பராக இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கும்போது அண்ணா உள்ள இவ்வளோ ஐட்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் கொஞ்சமா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நானும் மகிங் கேட்டுட்டு இருந்தோம் இது இன்னொரு விஷயம் கிடையாது யார் ப்ரொமோஷன் நினைச்சு நீங்க வேற நீங்க ப்ரொமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க என்னன்னா எனக்கு வந்து நான் வங்கிகிட்டு எப்போவுமே சொல்றது இன்னைக்கு கூட நாங்கள் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம் அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஆசை கல்யாணம் அந்த புதுசுல பட் அப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கான வழிகள் இல்லை இப்போ வந்து கடவுள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும்போது அதை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ற ஒரு இதுதான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது போய் பார்க்குறது ஆக்சுவலாக உங்களுக்கு இதை என் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இதை காட்டுறோம் அப்படின்னாக்க எல்லா பொருளும் ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதுக்காக தான் கண்டிப்பாக இது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் இது எங்கேனாக்க கரெக்டாக வந்து தஞ்சாவூர் பெரிய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கேருந்து திருச்சி பைபாஸ் போகிற வழியில் அங்கே மகேந்திரான்னு சொல்லி ஒரு கார் ஷோரூம் இருக்குது ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை நான் வந்து இப்போ எதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா இன்னொன்னு வந்து பர்மிஷன் இல்லாமல் அவங்க கிட்ட கேட்காம எடுக்கிறது இல்லை அவங்க கிட்ட நான் கேட்டுக்குவேன் ஆனால் நாங்கள் பியூட்டி சேனல் வச்சிருக்கோம் நான் வீடியோ எடுத்துக்குவாங்க நிறைய இடத்துல எடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க வந்துருக்கோம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு எடுக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா எதுக்குமா அப்படின்னா இல்லை நான் இவ்வளோ பொருள் இருக்கு இன்னொருத்தருக்கு அது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஏன்னா நம்ம தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு இந்த பொருள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே அங்கே அதை கடைக்கு போகும்போது சொல்லிடலாமே அப்படின்றது தான் இது பார்த்தீங்கன்னா மரத்துலேயே வந்து பெட்டி செஞ்சுருக்காங்க ஸோ மரத்துலேயே அஞ்சரை பெட்டி மாதிரி கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி கீழே நாங்கள் இருக்க பொருள் எதுவுமே வந்து மிஷினில் பண்ணலை ஆமாம் எல்லாமே ஹேண்ட் ஹேண்ட்மேட் தான் எல்லாமே அதாவது அது இல்லாமல் இந்த தலையில போடுற ஹார்ட் பல்லி பல்லி இல்ல ப்ரோக்கடைல் அப்படியே நான் பார் பல்லி நினைச்சிட்டு தான் எடுத்து விளையாண்டுகிட்டு இருந்தேன் அத எல்லாத்துமே ரொம்ப அழகா அருமையா பண்ணிருக்காங்க மரத்தால ஆனது இது வந்து மசாஜ் பண்றது பண்றது தேவப்பட்டா நீங்க பூரி கட்டை போதலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்து உடைக்க ஏய் இல்ல நம்ம வீட்ல வந்து நம்மளே மசாஜ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா கவர போட்டு மூடி வச்சிருக்காங்களா சரி எதுக்கு அதை ஓபன் பண்ணிக்கிட்டு விட்டுட்டேன் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இப்ப இது மரத்தால் ஆனது போட்டு இடிக்க முடியாது கல்லு மாதிரி இந்த நம்ம போட்டு அடிக்கலாம் தாராளமா அடிக்கலாம் சால்ட் அண்ட் சில்லின்னு போட்டுருந்துச்சு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு வச்சுக்கலாம் இருக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்ப சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கி வைக்கிறத விட இது வந்து நம்மளுக்கு உழைக்கும் வீரல் விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது இன்னொன்னு பாக்கிறதுக்கும் அந்த இடம் வந்து அழகா இருக்கும் ரிச்சா இல்ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் என்ன பண்றோம் இரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொருளை வந்து தேடி தேடி இந்த கலெக்டர்ஸ்லாம் என்ன போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்குவாங்க எனக்கு இந்த காயின் பிடிக்கும் இப்போ நம்மலாம் இருபது காசு பத்து காசு செல்லலை அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணால் அந்த காயின்லாம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி ஒரு சிலர் என்ன அதை உதாசனப்படுத்தி போட்டிருப்போம் ஆனால் இன்னைக்கு ஓஎல்எக்ஸுங்கிற ஒரு சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதே பத்து காசு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ரேட்டு போட்டு அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இருபது பைசா வந்து பதினஞ்சாயிரம் சொல்லி போட்டிருக்காங்க கேமு இதுக்குள்ளே ஒரு சின்ன குண்டு போட்டிருக்காங்க அதை நம்ம வந்து அப்படி எப்படின்னு அதை வந்து இது பண்ணி நடுவில் கொண்டு போய் அந்த குண்டை சேர்க்கணும் அப்புறம் இது வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கு சூப்பராக இருந்துச்சு இதுவே மரத்திலேயே பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொருட்களெலாம் நம்ம வந்து இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து இது ஒரு அதிசயமான பொருளாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்புறம் இது வந்து இது கப்பல் நமக்கு இந்த கப்பல் தான் வாங்கினது இந்த கப்பலில் வந்து நான் குட்டியாக வாங்கினேன் ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து இது இருக்குது அதாவதுன்னா சோகேஷ் வந்து இல்லைல்ல ஸோ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா சோகேஷில் அபி கையில் பிடிச்சிட்டு டெய்லருங்கன்னு கேட்டேன் சோகேஷ் பொம்மை மாதிரி இதோட லேப்டாப் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க சூப்பராக லேப்டாப் மாதிரி செஞ்சுருக்காங்க இது வந்து புதுவிதமான பல்லாங்குழி பழசையும் மறக்காமல் புதுசாக மாதிரியும் இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு ஸோ இதில் வந்து புளியங்கோட்டை வச்சு நம்ம இது அச்சிச்ச இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே இருங்க மேலே சொப்பு சாமானா கீழே வந்து வெண்டைக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து இது உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் எல்லா காயும் கத்திரிக்காய் பூசணிக்காய் அங்கே வேர்க்கல்ல எல்லாமே அப்படியே வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி ஒரிஜினலாக பார்ப்போமோ அதே மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொப்பு ஜாமான் விளையாடுறதுக்கு காய்கறி மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அது ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சு உடஞ்சி போயிடும் பிள்ளைங்க கையில் கொடுத்தா அழகா செஞ்சு பெயிண்டிங் பண்ணிடு ஸோ இது என்ன பண்ணணும் நம்மனா வாங்கி அதுக்கு ஒரு பவுல் மாதிரி செட் பண்ணி நம்ம இது சோகேஷ்ல வச்சுட்டோன்னு வைங்க அப்படி அருமையா இருக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த யோகாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இது மகைக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எடுத்து சுத்தி பாத்துட்டு இருந்தார் அந்த அண்ணா செஞ்சு காமிச்சாங்க வாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இது வாங்கணும் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும்ல அதனால அந்த நேரத்துல வாங்கலாம் பட் இப்ப இது வந்து அந்த அண்ணா செஞ்சு காமிச்சாங்க எதுக்கு நான் போயிருக்க முன்னாடி

பட் அதுக்கு இது எப்பயாவது ஒரு வாட்டி நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது சரி கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிப்போம் அப்படின்றது தான் இது மிதிரில் டெய்லி வீட்டில் வாங்க வச்சு சாய்தவை கையில கொடுத்து சாய்தம் உருட்டுறான்னு உருட்டு சொல்லிட்டு நான் விட்டு இருப்பேன் அடுத்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுவோம்ல மணி அடிக்கிறதுக்கு அதே இதுதான் ஆனா அதுவுமே வந்து இதுல மண்ணுல பண்ணியிருக்காங்களா நல்ல சவுண்டு இது அந்த வெவல மணியோட அந்த சவுண்டு செம்ம சவுண்ட் எவ்வளோ ஸ்பீடாகலோ அடிக்கலாம் சொன்னாங்க நான் அண்ணா கிட்ட கேட்டேன் அண்ணா இப்படி நான் இது பண்ணும்போது உடஞ்சிட போகுதுன்னு அதெல்லாம் உடையாதும்மா நீங்கள் நல்லா ஸ்பீடாகவே அடிங்க சவுண்டு சூப்பராக வரும் நாங்கள் நீங்க ஒரு ஸ்பீடாக எடுத்து எடுத்தாப்புல இருக்க மனசில் அடிச்சிடாதீங்க மண்டை இதுதான் முடியும் ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க அது வந்து என்னென்னா அப்படியே முகத்தை பார்க்குறதுக்கு வந்து அழகாக ஏன்னா அது இல்லாமல் முகம் வந்து அப்படியே ரொம்ப அழகாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா கற்பனை எனக்கு அதாவது வீடு கட்டுறது ஓகே ஆனால் வீட்டுக்கு தள்ளி நம்ம கொஞ்சம் இடம் விடணும் வாச அந்த இடத்துல வந்து சுற்றி செடி வச்சு நடுவில் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச சாமி எல்லாரையுமே அதாவது நான் என்னென்ன யோசிச்சேனா அந்தோனி அரப்பா விநாயகர் அப்பா மாதம் அம்மா அப்புறம் வந்து எங்கள் குலதெய்வம் ஐயன் அரப்பா முத்துமாரி அம்மா இந்த மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்மளாம் சொந்தங்கள்லாம் ஒன்றா போகல அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாரையும் ஒன்றா வைக்கணும் அப்படின்னு ஆசை சாமி தானே நம்ம தெருவில் அப்படி மாடசாமி குப்பு சாமி மாரிசாமி தான் இருக்காங்க அவங்களையும் கூட்டு போயிடலாம் அவங்களையும் கொண்டு வச்சுக்கலாம் அவங்களும் சாமிதானே எல்லா சாமியும் எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு நந்தவனம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பனை ஓலையில் பண்ணது ஆமாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வைக்கணும்னு ஆசை எல்லாமே நடக்கும் கடவுள் அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சு பட்டி வந்து எங்கள் ஆத்தா வச்சுருந்தாங்க அப்போ வந்து இது இதில் வந்து என்ன பண்ணுவாங்க வெத்தலை பார்க்கறதுலாம் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஆத்தா யூஸ் பண்ண அந்த பெட்டி கொண்டு வந்தால் எங்கள் அம்மா அதை சரியாக பராமரிக்காமல் விட்டுவிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பராமரிக்காமல் விட்டுவிட்டோம் மேடம் அதாவது நம்ம வந்து இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு அப்புறம் வர சந்ததினர்கள் அதை பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சிக்குவாங்க அதுக்காக தான் ஆமாம் இப்போ கல்வெட்டில் எழுதிட்டு மாயி பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க ஸோ இது பாருங்களேன் நான் அந்த அண்ணா கிட்டே கேட்டேன் அண்ணா அதை கொஞ்சம் எடுத்து க்ளோஸ் காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி தேர் அவங்க சாமி பேர் சொல் அவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவான் ஆமாம் ஸோ அவங்க வந்து இப்போ எடுத்து காட்டுவாங்க பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க நல்லா அழகாக பெயிண்டிங் பண்ணி எனக்கு என்னென்னா ஒரு சாமியை பார்க்கும் நான் அந்த முகத்தை தான் கவனிப்பேன் அந்த முகம் வந்து லட்சணமாக அழகாக இருப்போம் நான் கொழு கொழுன்னு இருக்கணும்னு ஆசை இல்லை என்ன விஷயம்னா இது வந்து டை செய்யல மிஷினில் செய்யலது எல்லாமே ஹேண்ட்மேட் ஹேண்ட்மேடாக பண்ணது ஆச்சரியமாக இருக்குது கையில் ஃபுல்லாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்களேன்ட்டு இது வந்து உட்டில் செஞ்ச பென்சில் எல்லாமே உட்டுலயே செஞ்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு இங்க பாருங்க இது வந்து இதில் பண்ணது பண ஓலையில் பண்ணது ஓலை இல்ல ஆமா இது வந்து அவன் எடுத்து எடுத்து விட்டுட்டானா நம்மளுக்கு ஒரு ஆசை தான் நம்ம தலையில வச்சு பார்ப்போன்ட்டு அதனால நானும் வச்சு காமிச்சேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்கி டெய்லி போட்டுட்டு நான் சுற்றிட்டு கிடக்க முடியாது நல்லாவும் இருக்காது எனக்கு அதனால சும்மா ஒரு ஆசைக்கு வச்சு பார்க்கறது ஸோ ரேட்டும் கன்வீனியன்ட்டாக இருந்தது நம்ம தேவையான விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக பூண்டி மாதா கோவில் நான் வந்து டென்த்து படிக்கும்போது எங்களுக்கு வந்து டென்த் பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து வேளாங்கண்ணி கோவில் பூண்டி மாதா கோவில் அப்புறம் வந்து ஏழாக்குறிச்சி கோவில் இந்த மூணு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஏலாக்குறிச்சி ஏலாக்குறிச்சி தினமமுனிவர் அவங்க இது பண்ண கோயில் அங்க கூட்டு போனா அங்கெல்லாம் போனா பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அடுத்துட்டு போனாங்க நான் அங்கெல்லாம் போய் போயிலே ஆயிட்டேன் இல்ல கடவுள் வந்து படிக்க படின்னு தான் சொல்லுவார் நாகீர்வாதம் மட்டும் தான் அங்க இருந்து கிடைக்கும் நம்ம படிக்காம இருக்கிற நமக்கு எழுத இருக்குது அப்போதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா திருப்பி பாஸ் ஆயிட்டேன் எல்லாத்தையுமே வந்து கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்தவர் எல்லாம் சொல்ல முடியாது நான் செய்யற முயற்சிக்கு நீங்க வெற்றி கொடுக்கணும் முயற்சியே இல்லாம வெற்றியை தானே எப்படி கொடுப்பாரு ஆமா என்னன்னா அந்த ஏரியா வந்து பாக்குறது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஏரியா போறதுக்கு நம்ம பூண்டியோட அந்த ரிவர் எல்லாம் கிராஸ் பண்ணி உள்ள போனா ஏன்னா காவிரி யார் இருக்கிற ஓரம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க அதை கிராஸ் பண்ணி உள்ள போனா எனக்கு அந்த பழைய நினைவுகள் டென்த் விட்டோன்னா அங்கே ஸ்கூல்ல கொண்டு பஸ்ல கொண்டு இறக்கி விட்டாங்க தெரிஞ்ச மாதிரி குடு 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 அந்த கோயிலுக்குள்ள ஓடுறது முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிட்டு அந்த கோவில் ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து இந்த கிராஸ்ல அரைஞ்சாங்கல அந்த கிராஸ்ல ஆணி எடுத்து அவர் தூக்கி மாட்டனுடைய கிராஸோட சின்ன பீஸ் எடுத்து வந்து பத்திரமா வச்சிருக்காங்க ரொம்ப குட்டியா ஒரு பீஸ் அதுவுமே வந்து அந்த சிலுவையுடைய சென்டர்ல அது கோல்டன் கிராஸ் நடுவுல வந்து வச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது எங்களுக்கு தெரியலை அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டிஸ் அதுதான் நீங்கள் அதை பார்க்கல என்ன எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்படி விஷயத்தை வந்து நான் டென்த்து படிக்குமா அந்த அங்கே போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் அதை அப்போ நான் பார்க்கல போய் நான் விளையாட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் இடம் பாரு அவ்வளவு அழகா அமைதியா இருந்தாங்க நான் கேட்டேன் வேளாங்கண்ணியில இருக்கிற அம்மாவும் இவங்களும் ஒண்ணுதானே மகி அப்படின்னு அப்பதான் இவங்க சொன்னாங்க இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாரு

சமாதி ஆமா ஸோ அவங்களுடைய பிறப்பு இறப்பு அந்த டேட்லாம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னொன்று வந்து எல்லா சாமியும் எனக்கு வந்து நான் நினைப்பேன் எல்லா சாமியும் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சு கும்பிடும்போது போது கண்டிப்பா நம்மளுடைய நம்பிக்கை வந்து வீண் போகாது எனக்கு அதிகம் ஒரே மைண்ட் நாங்க என்ன பண்ணுவோம் இந்து கோயில் போவோம் நம்ம இந்து தான் நம்ம இதில் வந்து யாரும் கேட்டுறாங்க கிறிஸ்டின்ட்டு நாங்கள் இந்து தான் எனக்கு இதை சிஸ்டர் நாங்கள் இப்படி சர்ச்சுக்கு போகும்போது கேக்குறீங்க அதனால நாங்கள் இந்து கோயில் போவோம் சர்ச்சுக்கு போவோம் ஏன் நாங்கள் வந்து முத்துப்பிட்ட வந்து தர்காவுக்கு போயிருக்கோம் எங்களுக்கு ஒரு ஆசை தர்கா உள்ள போய் உட்கார்ந்து பார்க்கணும் அதெல்லாம் பண்ணணும் ரொம்ப ஆசை நிறைய முஸ்லீம் நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் உங்களால் எங்களை கூட்டு போக கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ எம்மதமும் சம்மதம் தான் நாங்கள் போகும்போது எல்லா விஷயங்களும் கடவுட்டை எல்லாத்தையும் வேண்டிக்கும் அதனால தான் மன மீதியும் நல்ல வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் உண்மையாகவே வந்து அதான் சொல்றேன் நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு அதாவது எனக்கு நான் சொல்ல நான் நினைப்பேன் ஒரு கல்லை வந்து நம்ம வந்து கடவுளாக நினச்சி ஒரு நம்பிக்கையோட கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கும் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை தான் பூண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் அப்படி புலோவாக போகுது டங்கி ஸ்லிப்பாகி பூண்டி போட்டிட்டேன் சரி பூண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோழி லேண்டுன்னு சொல்லி ஒரு லேண்ட் இருக்கு நீங்களோட ப்ராய்லர் கோழியா நாட்டுக்குழியங்கிட்டீங்க ஹோலி ஹோலி கோழி லேண்ட் இருக்கு அது உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு வசனங்கள்லாம் சொல்லுது அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மன நிறைவாக இருந்தது பட் அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லாதனால தான் நாங்கள் டப்பிங் பேசிட்டு இருக்கோம் வாய்ஸ் கேட்டோம் கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது இன்னொன்று அந்த இடமே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஒரு குகைக்குள்ளே போகிற ஃபீல் ஆனால் போய் அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது இங்கே சாமியெலாம் இருக்காங்கல்ல எல்லாரையும் பார்க்கும்போது வந்து நம்மளையும் மெய்மர் நான் அப்படி தான் பார்த்தேன் நம்மளே மெய் மறந்து அதை நம்ம ஒவ்வொரு விஷயமா ரொம்ப நல்லா நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கு மைண்டு ஸோ வந்து கண்டிப்பா இந்த மாதிரி பூண்டி கோயிலுக்கு ஏன்னா நிறைய சிஸ்டர் நாங்க வேளாங்கண்ணி போனோம்னு நினைச்சோம் எங்களால் போக முடியல பட் இன்னைக்கு வீடியோல பார்க்கும்போது போது எங்களுக்கு வந்து போன ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி பூண்டில கோவில் இது மட்டும் கிடையாது அங்கே வந்து உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு நிறைய பேர்ட்ஸ் டைம் பாஸ் ஆகும்

என்ன சொல்றது அந்த ரத்த கரை இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படி பாக்கும்போது பசங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏமா சாமியை இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா குழந்தைங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது வேலை போன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கல விஷயம் இருக்கு இதை விட வந்து வெளியில வரும்போது இன்னொரு விஷயத்த வந்து நான் டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன்

பட் இன்னைக்கு நாங்கள் இதை பார்த்துட்டோம் அப்படின்னும் போது எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹோலி லேண்ட் இருக்கு இல்லையா அது பக்கத்திலே இருக்கிற இடம் இதில் வந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன் மலை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது உள்ளதான் ஹோலி லேண்ட் இருக்கு அது மேலே வந்து ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அது எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அது வந்து படி இருக்குன்னா மேலே ஏறி பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே ஏறி இந்த மாதிரி விறுவிறு ஏறினதுக்கு அப்புறமா தான் அக்கா அந்த பக்கத்தில் இருக்கிற அக்கா சொன்னாங்க மேலே ஏறக்கூடாதுமானு அவங்க எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த படியில இருந்து அப்படியே ரிட்டன் இறங்கியாச்சு மன்னிச்சுக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இல்லை படி மாதிரி இருக்கும் பிள்ளைங்க ஏறிடுச்சு கூட சேர்ந்து மகியும் ஏறிட்டார் ஏறலாம்னு சொல்லலாமா கேமரா போட்டு ஆட்டம் ஆட்டுறது க வந்து ஜி அப்படி தான் ஆட்டுறான் ஏன்னா ஸ்ட்ராங்காக எடுக்க சொன்னாக்க சாயுத பிடிச்சி கையை பிடிச்சி ஆட்ட ஆட்டி கேமரா ஆட்டி வச்சுட்டான் அதனால கண்டிப்பாக இப்படி வந்து வெளியில் பூண்டி கோயிலில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக போகலாம் இன்னொன்று வந்து கார் பார்க்கிங் அங்கேயே நம்மளுக்கு இருக்குது ஆமாம் அதனால் நீங்கள் நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ வந்து சாமியை மட்டும் நம்ம கும்பிட்டு பக்திமயமா இருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அங்கே இருக்குது ஸோ பிள்ளைங்களையும் நீங்க கூட்டிட்டு போய் நல்லா ஜாலியாக அவங்கள விளையாட விடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே தஞ்சாவூரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து இருந்து அப்பா கிட்ட அதாவது மகியோடைய தாய்மாவா ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்பா வந்து ஒவ்வொரு இடமும் சொல்லும் போது என்ன பண்ணோம்னா இது முடிச்சிட்டு நாங்கள் எங்க கல்லணை போயிருந்தோம் கல்லணை கல்லணை போயிட்டு பார்த்தாக்க தண்ணி அப்படியே அலைக்கடலை திறந்து ஓடி செம்மையா இருந்துச்சு அதாவது நாங்கள் வந்து பாமணி ஆறு போனோம் அங்கே வந்து தண்ணி எல்லாம் வர்ற இடத்துல வந்து நம்ம போக முடியலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பேன் பட் இங்கே வந்து நாங்கள் அந்த இடத்த போய் டச் பண்ணிட்டோம் சூப்பராக இருந்துச்சு என்ன ஒரு கொரோனா நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போல எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே இறங்கி நாங்கள் எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருப்போம் அந்த ஆறு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டனம் அது இதுன்னு சொல்லி பயங்கரம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து நாகாஸ் மீடியாவில் வந்து அப்லோட் பண்றோம் கடந்த த்ரீ டேஸா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அன்டைமில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சாரி அதுக்கு என்னென்னா காலையில இருந்து பல்ல இழுத்துட்டு வெளியில சுத்திவிட்டு சாய்ங்காலம் ஐயோ வீடியோ போல வீடியோ போலையும் சாயங்காலம் வந்து மெனக்கட்டு எடிட் பண்ணி நம்ம எங்க போனாலும் நமக்கு இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் சென்னையில மட்டும் தான் நமக்கு வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் ஸ்பீடா இருக்கு. எங்களுக்கே வந்து அந்த வருத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம லேட்டா போடும்போது உங்களுடைய தூக்கணும் ஒன்னு இருக்கு இல்ல. சோ அதையும் இது பண்ணி நிறைய சிஸ்டர் பார்த்துட்டு வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படிதான் சொல்லணும் நான். அதனால தான் வந்து நான் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்போம் உங்களுக்கு. ஆமா. சோ இனிமே வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேத்து நம்ம எடுத்தது. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு இது போஸ்ட் பண்ணிருப்போம். ஆமா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே இருந்த சில பறவைகள் அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம் அந்த கோழி எல்லாம் உள்ள நம்ம காமிச்சம் பண்ணுங்களோ அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் மொசக்குட்டி இது வந்து மொசக்குட்டி வந்து நல்லா கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் புதுசாக பார்க்குறேன் அதனால் நான் அதை வீடியோவாக எடுத்திருந்தேன் இதெல்லாம் வந்து பின்னாடி இப்போ சாய்தேவ் வளர்ந்து காருண்யம் வளர்ந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நம்மளாம் ஒன்றா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம் பாருன்னு அப்போ இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆமாம் நான் சின்ன பிள்ளை இருந்தப்படத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் போனே கிடையாது நான் டென்த்து வரும்போது தான் டூருங்கிறதே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வேற ஏதாவது அங்கே இருக்கான்னு தேடி தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குற சிஸ்டர்ஸ்லாம் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கூட இந்த அவசர அவசரமாக போயிட்டு வராமல் கொஞ்சம் முன்னாடியாவது போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற விஷயங்கள்லலாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் கலந்து ஒரு வீடியோவாக நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக எடுத்து வச்சுக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு ஏன்னா அன்னைக்கு அது பெருசா தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து குழந்தைங்க அதை நீங்க காமிச்சிங்கன்னா எப்ப நான் இந்த மாதிரி அதாவது இந்த வயசில் நான் எப்படி இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் அதெல்லாம் காரணம் ஏற்கனவே நாங்கள் இப்ப காட்டும்போது அந்த சின்ன வயசு போட்டோலாம் பாப்பா பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுது ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைனலாக பூண்டி கோயில் பத்தில இருக்க ஒரு காஃபி ஷாப்ல எல்லாரும் வந்து ஜூஸ் குடிக்கிறவங்க ஜூஸ் குடிச்சாங்க காஃபி ட்ரிங்க்ஸ் காஃபி டீன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக கல்லணை கிளம்பிட்டோம் அந்த வீடியோ நாகாஸ் மீடியாவில் போடுறோம் அதையும் மறந்துடா பாத்துருங்க ஸோ இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்பளை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீடியாவில் சந்திக்கலாம்